உலகளவில் ஒமைக்ரான் தொற்று அதிகரித்து வருவதால பல இடங்களில் லாக்டவுன் கட்டுப்பாடுகள் போலப்பட்டிருக்கு. இதனிடையே பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட திரைப்படங்களுடைய நிலை குறித்த கேள்விகள் ரசல் அடியே எழுந்துட்டு வருது. ஏனெனும் இந்த பொங்கலுக்கு ஒரு ரஜினி சாருடைய படம் வருகிறது என்றால் வெகுஜன மக்களுக்கு கொண்டாட்டம் அல்லவா? ஆமாங்க, ரஜினி சார் நடித்த அண்ணாத்த படம் தான் பிரபல சேனல் ஒன்றில் ஒளிபரப்பாக போதாம். சிறுத்தை சிவா இயக்கத்துல நம்ம ரஜினி சார் நடித்த திரைப்படம் அண்ணாத்த. இந்த திரைப்படத்துல ரஜினிகாந்த் சாருக்கு தங்கையாக கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருக்காங்க. அவங்களுடன் இணைந்து நயன்தாரா முக்கிய கதாபாத்திரங்களும் நடிச்சிருக்காங்க. தஞ்சாவூர் சூரக்கோட்டை கிராம தலைவராக காளியன் ரஜினி அவர்கள், தங்கை தங்க மீனாட்சியாக கீர்த்தி சுரேஷ், மாமன் மகளாக குஷ்பு மீனா, இருவரும் தங்கள் மகன்களுள் ஒருவருக்கு கீர்த்தி சுரேஷ் மனமுடிக்க கேட்கிறாங்க. ஆனா இறுதியில ரஜினி சாருடைய தங்கை மீது வைத்திருக்கும் அன்பை புரிந்து கொண்டு இவங்க எல்லாருமே விலக யாருமே எதிர்பாராத கீர்த்தி சுரேஷுடைய முடிவு ரஜினி சாருக்கே அதிர்ச்சியை தருது. ஆனால் தங்கை சந்தோஷம் தான் முக்கியம் என ரஜினி அவர்கள் அந்த எதிர்பாராத வழியை தாங்கிக் கொள்ள, தங்கை சந்தோஷமாக இல்லை என்பதை அறியும் அண்ணன் தங்கைக்கே தெரியாமல் தங்கையுடைய வாழிடம் சென்று அவளுடைய சந்தோஷம் அழிய காரணமாக இருக்கும் வில்லன்களை சூரக்கோட்டை சமகாரம் செய்ய அருணம்பா அண்ணாத் அவர்கள். வெற்றி பழனிசாமி அண்ணாத்த படத்துடைய ஒளிப்பதிவை கவனித்துக் கொண்டிருக்காரு. கலை இயக்குநராக மில்லன், படத்தொகுப்பை எடிட்டர் ரூபன் அவர்கள் ஒர்க் பண்ணிருக்காரு. டிமான் இசை மற்றும் பின்னணி இசையில அண்ணாத்த படத்துடைய அனைத்து பாடல்களுமே சூப்பர் ஹிட் கொடுத்திருக்கு. இந்த படத்துல ரஜினிஸ்வருடன் சூரி, பிரகாஷ் ராஜ், சத்யன், சதீஷ் மற்றும் பல செலிபிரிட்டிஸும் நடிச்சிருக்காங்க. மேலும் இந்த படத்தை பிரம்மாண்டமாக சன் பிக்சர்ஸோடும் தயாரிச்சிருந்தாங்க அப்படின்றதும் நமக்கு தெரிந்த விஷயம் தான். இந்த நிலையில தான் அண்ணாத்த திரைப்படம் தற்போது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சன் டிவியில வர ஜனவரி 14 மாலை 6 மணிக்கு ஒளிபரப்பப்பட உள்ளதாம். இதற்கான புரோமோக்களும் தற்போது வெளியாகி சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வருது. மேலும் அண்ணாத்த படத்தை பார்க்க பல ரசிகர்களை தாண்டி பல குடும்பங்கள் ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மேலும் இதன் மூலமாக சன் டிவியுடைய டிஆர்பி எகிரும் அப்படின்னு தலைவருடைய ரசிகர்கள் ஆட்டம் போட்டு வராங்க. மேலும் ஒமைக்ரானின் தொற்று அதிகரித்து வருவதால பொங்கல் ரேஸ்ல இருந்து ஏகப்பட்ட படங்கள் விலகி போக வலிமை படம் உறுதியாக ஜனவரி 13 உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அவங்களுடைய புரோமோக்களையும் போஸ்டர்களையும் தொடர்ந்து வெளியிட்டு தான் வராங்க. சோ பொங்கல் ஸ்பெஷல தலைவர் தலை இவங்க ரெண்டு பேரையும் வச்சு ரசிகர்கள் கொண்டாடலாம் அப்படின்னு நிறைய ஃபேன் மேட் போஸ்டர் எல்லாம் சுஷமடக்கல வெளியாகி வரலாகிட்டு வருது. சரி, ஓகே, இந்த தகவலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சினிமா செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட்செட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.